Hi, students, வெல்கம் டு த செஷன் உங்களுக்கு ஆம்லெட் புல்சை போன்றவை சாப்பிட பிடிக்கும் can கேன் வி குக் ஆம்லெட் ஆர் without fire? ஃபயர் நெருப்பு ஆம்லெட் அல்லது புல்சை சமைக்க முடியுமா இப்போ, நான் இதை சமைக்கிறதுக்காக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்திருக்கிறேன் இந்த இண்டக்ஷன் ஸ்டவில ஒரு பாத்திரத்தை நம்ம வைப்போம் என்னிடம் பாதி உடைந்த ஒரு பாத்திரம் மட்டுமே உள்ளது சரி பரவாயில்ல இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பாதி உடைந்த முட்டையை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மீது வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்தின் மீது உடைத்து ஊற்ற போகிறேன் அப்படி போது முட்டையின் கொஞ்சம் பகுதி பாத்திரத்தின் மீதும் மீதி அடுப்பின் மீதும் வீழ்ந்தது இல்லையா இப்போது நல்லா கவனித்து பாருங்கள் பாத்திரத்தின் மீது வீழ்ந்த முட்டையின் பகுதி நன்றாக வெந்திருக்கிறது ஆனால் அடுப்பின் மீது வீழ்ந்த முட்டையின் பகுதி வேகாமல் அப்படியே தான் உள்ளது இதற்கு என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டுமானால் நம்ம ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வினுடைய முக்கிய பாகங்களை குறித்து அறிய வேண்டியது அவசியமாகும் ஸோ நமக்கு சாதாரணமாக ஒரு உணவை சமைக்க வேண்டுமானால் என்ன தேவை ஹீட் எனர்ஜி தேவை இல்லையா நம்ம பாத்திரத்துக்கு தரக்கூடிய ஹீட் எனர்ஜி என்னாகுது கடத்துதல் மூலம் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவை சமைக்க பயன்படுத்துகிறது ஆனால் இந்த இண்டக்ஷன் குக்கரில் இந்த பாத்திரத்திற்கும் பாத்திரத்தை நம்ம எதன் மீது வச்சிருக்கிறோம் கிளாஸ் டாப்பு மீது வச்சுருக்கிறோம் ஸோ இந்த பாத்திரத்திற்கும் ஹீட் எனர்ஜி தரக்கூடிய சோர்ஸுக்கும் இடையில் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்ப எப்படி இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மீது வச்சிருக்க பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உணவு சமைக்கப்படுகிறது நம்ம இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை செயல்படுத்தின உடனே அதன் மீது நம் கையை வைத்து பார்த்தால் நமக்கு வெப்பம் உணர்வதில்லை ஸோ இதை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேணுமானால் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வின் முக்கிய பாகங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி செயல்படுகிறது என்று புரிய வேண்டுமானால் இதனுடைய முக்கியமான பாகங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் இங்கே இது ஒரு பவர் காட்ஸ் தென் இது இன்சுலேஷன் கவர் இது கிளாஸ் டாப் இது எல்இடி டிஸ்பிளே இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமா சரி ஓப்பன் பண்ணும்போது இதுக்குள்ள ஒரு காப்பர் காயில் இருக்குது இதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ்வினுடைய மிக முக்கியமான பாகம் அப்புறம் ஒரு பிசிபி இருக்குது தென் ஒரு ஃபேன் இருக்கு காப்பர் காயில் வழியாக மாறுதிசை மின்னோட்டம் அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பாய செய்ய வேண்டும் அப்போ காப்பர் காயில் வழியாக மின்னோட்டம் போது, அதில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையான மாற்றம் நம்ம கிளாஸ் ஸ்டோப்பின் மீது அதாவது அருகே வைத்திருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவை சமைக்க பயன்படுத்துகிறது அதாவது ஒன்றில் நடைபெறும் மாற்றம் அருகே இருக்கும் மற்றொன்றில் ஒரு மாற்றத்தை தூண்டுகிடாது என்றால் அதற்கு நாம் என்ன பெயர் சொல்லுவோம் இண்டக்ஷன் சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி இந்த காப்பர் காயில் வழியாக மின்னோட்டம் பாயும்போது கிளாஸ் ஸ்டோப் மீது வைத்திருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவு சமைக்கப்படுவதால் இந்த ஸ்டவ்வுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் அதாவது தூண்டல் அடுப்பு என்று பெயர் ஸோ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எந்த வகையான இண்டக்ஷன் எப்படி நடைபெறுகிறது என்று பார்ப்போம் அது பார்ப்பதற்கு நமக்கு அதற்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்னன்னு பார்க்கணும் இது ஒரு காப்பர் காயில் இந்த காப்பர் கோயிலில் இரண்டு எல்இடிகள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த காப்பர் காயிலில் எந்த ஒரு ஆற்றல் மூலத்துடனும் அதாவது பேட்டரி போன்ற எந்த ஒரு எனர்ஜி சோர்ஸுடனும் இது இணைக்கப்படவில்லை இப்போ நம்ம ஒரு காந்தத்தை இந்த கம்பி சுருளுக்கு அருகேயும் விலக்கியும் நகர்த்தும் போது இதில் பொருத்தி இருக்கக்கூடிய எல்இடி ஒளிர்வதை நீங்கள் பார்க்கலாம் ஏன் எல்இடி ஒளிர்கிறது இங்கே நம்ம வந்து எந்த மின்னாற்றல் தரக்கூடிய எந்த மூலத்துடனும் இணைக்கப்படவில்லை இப்போ வந்து நம்ம இரண்டு கம்பி சுருள்கள் எடுக்கலாம் இந்த முதல் கம்பி சுருளில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டு செல் கனெக்ட் பண்ணலாம் இரண்டாவது கம்பி சுருளில் ஒரு எல்இடி பொருத்தப்பட்டுள்ளது இந்த இரண்டு கம்பி சுருள்களும் ஒன்றுடன் ஒன்று மிக அருகில் வைப்போம் இப்போ முதல் கம்பி நான் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டு பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டு பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த இரண்டாவது கம்பி சுருளை அதாவது எல்இடி பொருத்தப்பட்டுள்ள கம்பி சுருளை முதல் கம்பி சுருளுக்கு அருகே வைக்கும்போது எல்இடி ஒளையர்வதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டு தான் கொடுத்துருக்குறேன் இந்த காந்தம் இருக்கா காந்தம் காந்தம் மின்னோட்டம் பாயும் கடத்தி ஒரு காந்த புலத்தை மின் காந்தமாக செயல்படும் உங்களுக்கு தெரியும் இப்போ காந்த புலத்தில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே தான் இரண்டாவது கம்பி சுருளில் தூண்டப்பட்ட மின்னோட்டம் பாயும் காந்த பாயம் எப்படி மாறுபடுகிறது அதை நீங்க பார்க்கணும்னா கூர்ந்து கவனித்தால் இதில் ஒரு டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறது தெரியும் இந்த டிரான்சிஸ்டர் என்ன செய்யும்னா இந்த செய்யும் டிசியை ஆசுலேட்டிங் கரண்டாக மாற்றும் ஸோ ஆசிலேட்டிங் கரண்டாக மாற்றும் போது இந்த கோயிலுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் பாயம் அதாவது காந்த புலம் மாறுவிடும் எனவே இதற்கு அருகில் இருக்கக்கூடிய கம்பி சுருளில் அதாவது எல்இடி பொருத்தப்பட்டுள்ள கம்பி சுருளில் தொடர்புடைய காந்தப்பாயமும் மாறுபடும் ஸோ காந்தப்பாயத்தில் மாற்றம் ஏற்படும் ஏற்படும் போது மின்னியக்கு விசை தூண்டப்படும் எல்இடி எரி இப்போ இந்த இரண்டாவது கம்பி சுருளுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு கடத்தும் தகிட வைக்கலாம் ஸோ முதன்மை கம்பிச்சுருள் வழியாக மாறுதிசை மின்னோட்டம் பாயும்போது அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பாயும்போது என்ன நடக்குது அந்த கடத்தும் தகடுடன் தொடர்புடைய காந்த பாயமும் மாறும் இல்லையா ஸோ இந்த கடத்தும் தகடில் என்ன தூண்டப்படும் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும் அங்கே மின்னோட்டம் பாய வேண்டும் ஸோ மின்னோட்டம் எப்படி பாயும் நீரில் சுழல்கள் ஏற்படுவது போல ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மட்ட பாயும் ஸோ ஒரு மின்சுற்று வழியாக மாறுதிசை மின்னோட்டம் பாயும்போது அதனுடன் தொடர்புடைய காந்தப்புலமும் மாறிக்கொண்டே இருக்கும் ஸோ அருகில் இருக்கும் கடத்தியில் தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகும் இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டம் நீரில் சுழல்கள் உருவாவது போல வட்டப்பாதைகளில் சுழல்வதால் இந்த மின்னோட்டத்துக்கு சுழல் மின்னோட்டம் அல்லது எடி கரண்ட் என்று நம்ம சொல்லுவோம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எந்த வகையான தூண்டல் பயன்படுத்துறாங்க எஸ் வெரி கரெக்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அதாவது மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் செயல்படுகிறது இப்போ நம்ம இங்கே என்ன வச்சிருக்கிறோம் ஒரு காயில் அதாவது காப்பர் காயில் வச்சிருக்கிறோம் இந்த காப்பர் காயிலுக்கு மீத ஒரு கிளாஸ் ஸ்டாப் இருக்கு அந்த கிளாஸ் ஸ்டாப்ல நம்ம என்ன வச்சிருக்கிறோம் ஒரு பேன் வச்சிருக்கோம் ஸோ இந்த கம்பிச்சுருள் வழியாக மின்னோட்டம் பாய்கிறது அதாவது பவர் கார்டை பயன்படுத்தி பவர் கார்டு மூலமாக நம்ம மின்னோட்டம் கம்பிச்சுருளுக்கு கொடுக்குறோம் அதற்கு முன்னாடி இந்த பிசிபி என்ன செய்யும்னா இந்த மின்னோட்டத்தை உயர் அதிர்வன் கொண்ட மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றும் ஸோ உயர் அதிர்வன் கொண்ட மாறுதிசை மின்னோட்டமாக மாறும்போது அதனுடன் தொடர்புடைய காந்த பாயமும் அதே அதிர்வெண்டில் மாறுவிடும் சோ காந்தப்பாயம் மாறுவிடும் போது என்ன நடக்கும் அருகே இருக்கக்கூடிய கடத்தியில் தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகும் இங்கு கடத்தியாக என்ன செயல்படுகிறது இந்த பாத்திரத்தின் அடிப்பகுதி செயல்படுகிறது ஸோ இது இந்த இந்த பாத்திரத்தினுடைய அடிப்பகுதி வந்து அதாவது இந்த பாத்திரம் வந்து ஒரு கடத்தும் பொருளாக இருக்கும் ஸோ இந்த பாத்திரத்தின் அடிப்பகுதியில் சுழல் மின்னோட்டங்கள் உருவாகும் ஸோ ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் பாயும்போது வெப்ப ஆற்றல் உருவாகும் இல்லையா ஸோ ஆர் மின்தடை கொண்ட ஒரு கடத்தி வழியாக ஐ மின்னோட்டம் டி நேரத்திற்கு பாயும்போது உருவாகக்கூடிய வெப்ப ஆற்றல் எச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் இன்டு டி அதாவது எச் ஈக்வல் டு ஐ ஸ்கொயர் ஆர் இன்ட்டு டி இந்த வெப்ப ஆற்றலால் இந்த பாத்திரத்தில் வைத்திருக்கக்கூடிய உணவு என்னாகிறது சமைக்கப்படுகிறது அதாவது இந் இந்த பாத்திரத்தினுடைய பாத்திரம் வந்து கடத்தியாகத்தான் இருக்க வேண்டும் கடத்தி அல்லாமல் இருந்தால் சுழல் மின்னோட்டங்கள் உருவாக முடியாது சுழல் மின்னோட்டங்கள் உருவாகவில்லை என்றால் வெப்ப ஆற்றலும் உருவாக முடியாது அப்போது அதனால தான் நம்ம பாத்திரத்தின் மீது வீழ்ந்த முட்டையின் பகுதி நன்றாக வெந்து சாப்பிட தயாராக இருந்ததும் இந்த கிளாஸ் டாப்பின் மீது வீழ்ந்த பகுதி வேகாமல் அப்படியே இருந்தது இல்லையா சரி இப்போது நம்ம ஏன் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை ப்ரிஃபர் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் இந்த விறகடுப்பு மற்றும் கேஸ் ஸ்டவ் நம்ம போது, ஆற்றலின் ஒரு மிக பெரிய பங்கு சுற்றுப்புறத்தில் வேஸ்ட் ஆகிறது ஆனால் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நாம் எதற்காக அதை செய்திருக்கோமோ அந்த பயன்பாடை அது முழுமையாக அதாவது தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது இப்போ வந்து மக்கள் தொகையை அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால ஆற்றல் பயன்பாடும் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ வேஸ்டேஜை நம்ம ரொம்ப கம்மி பண்ணி முழுமையாக முழுமையாக பயன்படுத்த இல்லை என்றாலும் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் இங்கே பயன்படுத்தப்படுவதால் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வை என்ன செய்கிறோம் ப்ரிஃபர் பண்ணுறோம் இப்போது நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி அதாவது ஏன் வந்து அலுமினியம் காப்பர் போன்ற வெசல்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவில பயன்படுத்துறதில்ல இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து இந்த சுழல் மின்னோட்டங்களின் மற்ற பயன்களை அதாவது சுழல் மின்னோட்டங்களுக்கு ஏராளமான பயன்கள் உண்டு இங்கே நம்ம அதனுடைய இரண்டை இரண்டு பயன்களை குறித்து மட்டும் பார்ப்போம் ஒன்று வந்து மெட்டல் டிடெக்டர் நீங்கள் பேப்பர்லையெல்லாம் வாசிச்சுருப்பீங்க தங்கம் போன்ற நகைகள் கடத்துவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஏர்போர்ட் போன்ற இடங்களில் இப்படி மெட்டல் டிடெக்டர் வச்சுருப்பாங்க அந்த மெட்டல் டிடெக்டரில் என்ன செய்யும்னா ஏசி கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதில் என்ன உருவாகும் காந்தப்புலமும் மாறும் ஸோ இந்த காந்தப்புலத்திற்கு உள்ளே மற்றொரு கடத்தும் தகடு வரும்போது என்ன நடக்கும் இந்த மெட்டல் டிடெக்டருக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும் ஸோ இந்த எல்சி சர்க்கியூட் வழியாக இந்த நபர் வந்து தங்கம் கடத்துக்கிறாங்க அல்லது இந்த பேகுக்குள்ள தங்கம் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ மெட்டல் டிடெக்டர் வந்து சுழல் மின்னோட்டங்களினுடைய ஒரு பயன்பாடாகும் இன்னொரு பயன்பாடு என்னன்னா நம்ம இண்டக்ஷன் ஹீட்டர் இந்த இண்டக்ஷன் ஹீட்டரில் இங்கே வந்து இதில் என்ன கொடுக்குறாங்க மாறுதிசை மின்னோட்டம் கொடுக்குறாங்க ஸோ மாறுதிசை மின்னோட்டம் கொடுக்கும்போது என்ன நடக்கும் காந்தப்புலம் மாறுபடும் காந்தப்புலம் மாறுபடும் போது அங்கே தூண்டப்பட்ட மின்னியக் விசை உருவாகும் தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகும் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தால் அந்த கடத்தியில் வெப்ப ஆற்றல் ஜூல் வெப்ப விதிப்படி வெப்ப ஆற்றல் உருவாகும் இங்கு நீங்க இந்த கடத்தியை கவனிச்சா தெரியும் அந்த காயில் இருக்கும் பகுதியில் உள்ள கடத்தி என்ன இருக்கிறது ரெட் ஹாட்டாக இருக்கிறது இதனால் தான் நம்ம இண்டக்ஷன் குக்கர் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களின் அடிப்பகுதி எப்படி இருக்க வேண்டும் அதாவது மிக பெரிய பரப்பளவு கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படி பெரிய பரப்பளவு கொண்டதாக இருக்கும்போது ஆற்றல் வந்து அதிக நம்ம பயன்படுத்த முடிகிறது இப்போது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு அதாவது சுழல் மின்னோட்டங்களுக்கு ஏராளமான பயன்கள் உண்டு அந்த பயன்களை குறித்து நீங்கள் வந்து புத்தகங்களை படித்தும் இன்டர்நெட் பயன்படுத்தி புரிஞ்சு கொள்ளுங்கள் தேங்க்யூ வெரி மச்